ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்வி பதில்கள் நேயர்கள் இடத்திலிருந்து வருவதும் பொதுவாக மக்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அன்றாடம் இருக்கக்கூடிய ஹாட் டாபிக் விஷயத்தை நாம் அலசுவோம். அதுபோல் பொதுவாக நிறைய விஷயங்கள் அலசினாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் யூடியூபில் தனிப்பட்ட விமர்சனங்கள், சினிமா விமர்சனங்கள், இவர்கள் பிடி அவர்கள் இப்படி என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் மக்களுக்கு அதற்கு ஆதரவு கிடைத்தாலும் பலவிதமான எதிர்கருத்துக்களும் இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடன் என்ற முறையில் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராகவும் அந்த விஷயத்தை பார்க்கின்ற சமயத்தில் இந்த போக்கு யாராவது சிலர் பேசினால்தான் இதற்கும் ஒரு நல்ல முடிவுகள் வரும் என்பதற்காக தான் இந்த சப்ஜெக்ட் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் உடைய சப்ஜெக்ட் தான் இப்பொழுது ஹாட் டாபிக். ரேகா நாயர் என்பவர் நடிகை மற்றும் ஜேர்னலிஸ்டாக இருந்து இன்று நடிகையாக இருக்கக்கூடியவருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அதாவது அந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாட்களுக்குள்ளாக ஒரே ஒரு நாளுக்குள்ளாக 6 மில்லியன் 7 மில்லியன் என்ற அதனுடைய வளர்ச்சி பார்த்தீர்கள் என்றால் அதற்கு கிடைத்த ஆதரவு அதன் பிறகு இப்பொழுது எவ்வளோ மில்லியன் என்று எனக்கு தெரியாது. நான் பார்க்கின்ற சமயத்தில் 6 மில்லியனை தாண்டி ஓடிக்கொண்டிருந்த ஒரு விஷயம். அதில் பலப்பட்ட தனிப்பட்ட நிறைய கருத்துக்கள் பார்க்கின்ற சமயத்தில் ரேகா நாயர் அவர்கள் செய்தது சரி, பைல்வான் ரங்கநாதன் கூறியது தவறு என்ற மாதிரி தான் நிறைய விமர்சனங்கள். திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள். இதிலிருந்து நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் திரு பைல்வான் ரங்கநாதன் கூட கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய வீடியோக்களுக்கு சப்போர்ட் கிடைத்தாலும் அவருக்கு எதிராக ஒரு விஷயங்கள் நடைபெறுகின்ற சமயத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிய வைக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பத்திரிகையாளராகவும் சினிமா துறையில் பல வருடங்களாக பல புகழ்பெற்ற நடிகர்கள் வரிசையில் பெரும் வில்லனாக குணச்சித்திர வேடத்திலெல்லாம் நடித்திருந்ததெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அவருடைய விமர்சனங்கள், அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், தனிப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கு உண்டான அவருடைய பேச்சு, அவருடைய ஸ்லாங் எல்லாம் பெரிய அளவுக்கு போற்றப்பட்டாலும் அவருடைய விஷயங்கள் அனுபவஸ்தரான அவர் நிறைய விஷயங்களை சிறிது தன்மையுடன் சொல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் எப்பொழுதும் எதிர்மறையான கருத்துக்கள், தனிப்பட்ட அந்தரங்கள், அவர் இப்படி என்றெல்லாம் சொன்னால் சிறிது நாட்களுக்கு அது ஜனங்களுக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். ஆனால் எந்தவித ஒரு விஷயமும் இரவு நேர பாலின வீடியோக்களாக இருந்தாலும் சிறிது நாட்களுக்கு ஓடலாம். சிறிது நாட்களுக்கு பிறகு அது மக்களுடைய அபிமானத்திலிருந்து விலகிவிடும். அதுபோல்தான் இப்பொழுது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பல படங்களில் வில்லனாக நடித்தார். அதேபோல் அவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்பியார் சாமிகள், அதாவது நம்பியார் சுவாமிகள் என்றாலும் நம்பியார் எம்என் நம்பியார் என்றால் தெரியாதவர்களே கிடையாது. PS வீரப்பா அவர்கள், அசோகன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் வருகின்ற சமயத்தில் தியேட்டரில் எம்ஜிஆருக்கு எதிராக இவர்கள் ஒரு அடி அடிப்பதோ ஒரு கருத்து பேசினாலும் சீட்டுகளெல்லாம் கிழிந்த காலமெல்லாம் உண்டு. ஆனால் வில்லனாக அவர்கள் சினிமாவில் அறிமுகப்படுத்தினாலும் வில்லனாக பேசப்பட்டாலும் அதில் எம்என் நம்பியார் அவர்களெல்லாம், ஐயா அவர்களெல்லாம் நிஜ வாழ்க்கையில் சாமிஜி மாதிரி இருந்தவர்கள். சபரிமலைக்கு இன்று இவ்வளவு முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள். எந்த ஹீரோக்களும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒரு வில்லன் நடிகராக இருந்த எம்என் நம்பியார் சுவாமிஜி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இன்று தலைமுறை தலைமுறையாக சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்பவர்களெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் எம்என் நம்பியார் அவர்களிடம் கண்டிப்பாக ஒரு ஈர்ப்போ ஒரு விஷயமோ அவர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதனால் வில்லன் நடிகர்களெல்லாம் வில்லனாகவே காட்சியளிப்பது எப்படி? அதேபோல் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நிறைய படத்தில் ரேப் சீனில் நடித்திருப்பார், கற்பழிப்பு சீனில் நடித்திருப்பார். அதை யாராவது விமர்சனம் செய்தால் அவர் நன்றாக கற்பழிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளோ அபத்தமோ, சினிமா வாழ்க்கையில் நடைபெறுவதெல்லாம் ஒரு நடிப்பு, அது ஒரு தொழில். அந்த தொழிலை வந்து கொச்சைப்படுத்துவது, அதுவும் அதிலே அந்த சினிமாவாலே புகழ் பெற்றவர் கொச்சைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பது தான் என்னுடைய ஒரு அமைப்பு கேள்வி. நான் அட்வொகேட்டாக இருந்தாலும் ஜோதிடனாக இருந்தாலும் நான் அந்த ஃபீல்டில் வாழ்ந்து கொண்டு அந்த ஃபீல்டில் பேர் புகழை பெற்றுக்கொண்டு அந்த ஃபீல்டையே நான் கொச்சையாக பேசினால் எப்படி அது வந்து தகாதோ, அதுபோல் சினிமாவால் இந்த உலகத்துக்கு பைல்வான் ரங்கநாதன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டவர், பெரும் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர், பல முன்னணி நடிகர்களுடன் தொடர்ச்சியாக இருந்தவர், பல பெரிய பெரிய டைரக்டர்களுடன் இருந்தவர், இன்று விமர்சனங்களை அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு விஷயத்தையும், அதாவது டைரக்டராக வரக்கூடியவர்களுக்கு, நடிகர்களாக வரக்கூடியவர்களுக்கு, மியூசிக் டைரக்டராக வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொண்டாலே அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும். அதை விட்டு சினிமாவில் இப்பொழுது ரேகா நாயர் அவர்களை நீ நிர்வாணமாக நடித்தால் நான் பேசுவேன் என்று சொன்னார். நிர்வாணமாக நடிப்பது சென்சார் போர்டில் அப்ளிகேஷன் ஆகி சென்சார் போர்டுன்னு ஒப்புதல் வந்து, சென்சார் போர்டு ஒப்புதல் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு ரிஜெக்ட் ஆனாலும் அப்பீல் ஆகி ஏதாவது ஒரு வகையில் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாது என்பதை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அறியாததல்ல. ஸோ பல தணிக்கை குழுவில் பல நிபுணர்கள் எல்லாம் இருந்து இந்த படம் மக்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக கருத்தில் கொண்ட அவர்களெல்லாம் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டை இவர் கொச்சைப்படுத்துகிறாரா, இல்லது ரேகா நாயர் அவர்கள் நடித்த நடிப்பை கொச்சைப்படுத்துகிறாரா? அதாவது இந்தியில் வராததில்லை, ஆங்கிலத்தில் வராத நிர்வாண காட்சிகள் இல்லை, தமிழில் ஒரு படம், அதுவும் மக்களுடைய பத்திரிகைகள் பாராட்டிய மக்களுடைய ஏகோபத்திய ஒரு ஆதரவுடன் இருக்கக்கூடிய ஒரு படத்தில் அந்த பெண்மணி நடித்தது டைரக்டர் சொல்லி தான் நடித்திருப்பாரே தவிர நான் இப்படியெல்லாம் நடிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சீன் எடுங்கள் என்று எந்த நடிகையாவது கேட்க முடியுமா என்பதை சாதாரண மனிதர்கள் என்றுமானாலும் நினைத்து கொள்ளலாம். சினிமாவில் இவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருக்கக்கூடிய திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு தெரியாத இந்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு பல பெரிய அளவுக்கு வாசகர்களும் ரசிகர்களும் இருக்கிறார்கள். இதுபோல் கொச்சைப்படுத்தி தவறான விஷயங்களை பேசி, நடிகர்களை உரிமையில் பேசி அல்லது நடிகைகளை உரிமையில் பேசியோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கள் எல்லாம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் அது. அந்த குடும்பத்தினரை தவிர வேறு யாருக்கும் கேட்பதற்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்பது தான். அது சினிமாவில் இருந்தால் பொது வாழ்க்கையில் இருந்தால் பேசலாம் என்பதற்கு யார் உங்களுக்கு சட்டம் கொடுத்தது? இந்த உலகத்தில் சாராயம் குடிக்கிறவன், ட்ரிங்க் சாப்பிட்றவனெல்லாம் கெட்டவன் என்றால் அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அதில் குடிப்பதற்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கக்கூடிய விஷயம். அதுபோல் சினிமாவில் நடிப்பு எப்படி இருக்கிறது, சினிமா கதை எப்படி இருக்கிறது, இந்த சினிமா பார்க்கலாமா வேண்டாமா என்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் வரவேற்கத்தக்கப்பட்ட விஷயம். ஆனால் நடித்தவர்களையெல்லாம் தனிப்பட்ட அந்தரங்களையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியிலோ யார் பேசினாலும் அவர்களுக்கும் சட்டத்திற்கு உட்பட்ட விஷயங்கள், பத்திரிகையாளர்கள் நிறைய கருத்துக்களை நிறைய அதிகாரிகள் மேலும், சினிமா பிரபலங்கள் மேலும், அரசியல்வாதிகள் மேலும் அவர்களிடத்தில் எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாவற்றிலும் எழுதி அந்த கடந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் செய்தியாக வெளியிட்டு நியூஸாக வெளியிட்டு மான நஷ்ட வழக்கில் மன்னிப்பு கேட்பது இல்லாமல் பெரும் தொகைகளை கட்டியதெல்லாம் எனக்கு அந்த கேஸுடைய வரலாறெல்லாம் தெரியும். அதனால் இப்பொழுது ஒரு விஷயம் ஆரம்பித்திருக்கிறது. இது வந்து ஒவ்வொரு விஷயமாக இனி அவர் ஏதாவது பேசினால் அவருக்கு எதிராக பலவிதமான எதிர்மறை தாக்குதல்கள், சட்ட சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது கண்டிப்பாக எல்லா யூடியூப் நடத்துபவர்களுக்கும், இப்போ எளிதாக நடத்தக்கூடிய இந்த யூடியூப் விஷயம் மத்திய அரசாங்கமும் அதை ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது வந்து ஒரு சென்சார் அமைப்பிலோ அல்லது அதற்கு ஒரு லைசென்ஸ் ஃபீஸ் அமைப்பிலோ அந்த சட்டங்கள் வந்தால் சாதாரண சமையல் குறிப்பு நடத்துபவர்கள் எல்லாம் காலையில் எழுந்த உடனே ஒரு யூடியூப் சேனலை நடத்தலாம் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இதுபோல் விமர்சனங்களால் இதுபோல் பலவிதமான சிக்கலால் குழந்தைகள் கூட இன்று யூடியூபை வைத்திருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் யூடியூபை தனிப்பட்ட முறையில் காலையில் இருந்து யோகா பண்ணுவதிலிருந்து சமையல் குறிப்புகள் வரைக்கும் பெண்மணிகள் எல்லாம் அதை ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக இன்று பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய ஒரு ஆசையிலும் மண் விழுந்துடக்கூடாது என்பதற்காக தான் இதை நான் சொல்கின்றேன். ரேகா நாயர் பேசுகின்ற சமயத்தில் பப்ளிக்கில் பேசுகின்ற சமயத்தில் இவர் மீது தவறாக இருந்தாலும் அவரை செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னது எப்படி தவறோ அதுபோல்தான் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எல்லோரையும் காழ்ப்புணர்ச்சியுடன் பேசாமல் இருப்பது அவருக்கும் நல்லது, வரக்கூடிய அனைவருக்கும் நல்லது. அது ஏனென்றால் எல்லா விமர்சனங்களும் சட்டத்துக்கு உட்பட்ட விமர்சனங்களாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் தாக்கி பேசுவது, பிறகு அவர்கள் இவர்களை தாக்கி பேசுவது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை எந்த ஒரு ஃபீல்டிலும் உருவாக்காது என்பது தான் சத்தியமான உண்மை. அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் விமர்சனங்களை அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டிப்பாக தைரியமாக மக்களுக்கு கொண்டு வர வேண்டியது அவருடைய கடமை. அப்பொழுது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், டைரக்ஷனில் இருப்பவர்கள், சினிமாவில் நடிப்பவர்கள், அதேபோல் சினிமா ஃபோட்டோகிராஃபியில் இருப்பவர்கள், மியூசிக்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது நல்லது இது கெட்டது என்று சொல்வதெல்லாம் அவர்களை ஒரு உற்சாகப்படுத்தும். அவர்கள் செய்த தவறு இருக்க பட்சத்தில் அதை தைரியமாக சொல்வது எந்த ஒரு விஷயத்திலும் தவறாகாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் இதுபோல்தான் தெருவில் வந்து பிரச்சனை ஏற்படுத்தும். இது வந்து இன்றைக்கு வந்து பைல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கு இதுபோல் நிலைமை ஏற்பட்டது என்று நிறைய பேர் சந்தோஷப்படலாம். ஆனால் இந்த ஒரு அமைப்பு எல்லோருக்கும் ஒரு விஷயத்திலும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படும். அதுக்கு பிறகு ஒரு இனிமையான சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மீடியாக்களில் இருக்காது என்பதற்காக தான் இந்த ஒரு முயற்சி. பைல்வான் ரங்கநாதனை போல் யாராக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மனசாட்சிக்கு உட்பட்ட விமர்சனங்கள் அது எந்த துறையிலாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக உங்களிடத்தில் அதற்குண்டான ஆத்தன்டிகேஷன் இருந்தால் மட்டும் பேசுவது நன்மை. இல்லையென்றால் சட்டங்கள், சட்ட சிக்கல்கள், இனி வழக்குகள் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எனவே இனிமையான சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும், அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், சினிமா துறையாக இருந்தாலும், சாப்பாடு துறையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் ஒரு இனிமையான சூழ்நிலையை, ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.